தானிய வகையைச் சேர்ந்த அரிசியில் பல வகைகள் உண்டு. யாரெல்லாம் எந்தெந்த அரிசியை உட்கொண்டால் ஆரோக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். புழங்கல் அரிசி. புழங்கல் அரிசி உணவுகள் விரைவில் ஜீரணமாகும் தன்மை கொண்டது. இந்த அரிசி சாதம் முழுமையாக ஜீரணமடைய ஒரு மணி நேரம் மட்டுமே. பச்சரிசி. உடல் மெழிந்து பலவீனமாக உள்ளவர்கள் இந்த பச்சரிசி சாதத்தை சாப்பிடலாம். ஆனால் வயிறு மற்றும் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் பச்சரிசியை தவிர்ப்பது நல்லது. சிகப்பரிசி. சிகப்பரிசியில் அதிகமான ஃபைபர் மற்றும் எண்ணெய் தன்மை உள்ளது. எனவே இந்த அரிசி சாதத்தை சாப்பிடுவதால் அது இரத்தத்தில் அதிகமான கொழுப்பு சேர்வதை தடுத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. பாஸ்மதி அரிசி. அரிசி வகைகளில் மற்ற அரிசிகளை விட இந்த பாஸ்மதி அரிசியில் ஏராளமான ஃபைபர் அடங்கியுள்ளது. மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசியில் நார்ச்சத்து அதிகம். இதை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் மற்றும் எலும்புகள் வலிமை பெறுவதுடன் சர்க்கரை நோயும் குறையும். மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புரதம், நார்ச்சத்து மற்றும் பல தூதுக்கள் உள்ளதால் இதை குண்டாக உள்ளவர்கள் சேர்த்து கொள்ளலாம். இதனால் நரம்புகள் வலிமையாகும். ஜீரக சம்பா அரிசி. இந்த வகை அரிசி இனிப்பு சுவை மிக்கது. இதை உணவில் சேர்த்து கொண்டால் சிறுவாத நோய்கள் குணமாகும். திணையரிசி. திணையரிசி சாப்பிடுவதால் இரத்தச்சோகை, காய்ச்சல், சளி பிரச்சனைகள் உடனே குணமாகும். ஆனால் இந்த அரிசியை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அரிசி உணவுகளை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? சர்க்கரை நோயாளிகள், இதய நோய், உடல் பருமன் உள்ளவர்கள் அரிசி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது. ஏனெனில் அரிசி உணவில் உள்ள சத்துக்கள் தேவைக்கு அதிகமாக இரத்தத்தில் சேர்ந்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரித்து செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். இரவு நேரத்தில் அரிசி சாதம் சாப்பிடலாமா? இரவில் அரிசி உணவை சாப்பிட்டால் அதில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்பாக நம் உடலில் சேரும். ஏனெனில் இரவு நேரத்தில் நம் உடலில் வளர்சிதை மாற்றம் குறைவாக இருக்கும். எனவே இரவு உணவுகளில் அரிசி உணவை தவிர்ப்பது நல்லது. வயிற்று கடுப்பு, குடல் வறட்சி பிரச்சனை உள்ளவர்கள் அரிசி உலை கொதிக்கும் போது அதில் ஒரு டம்ளர் நீரை எடுத்து அதனுடன் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து குடித்தால் விரைவில் குணமாகும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.